ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 ரயில்களில் குழந்தைகளின் தனி படுக்கைக்கு முழு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடந்த 7 ஆண்டுகளில் ரயில்வே துறைக்கு 2,800 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ரயில்களில் 5 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தனி படுக்கையோ தனி இருக்கையோ பாதி கட்டணத்தில் வழங்கப்பட்டு வந்தது. 2016 ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி இந்த விதிமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி குழந்தைகளுக்கு தனி படுக்கையோ தனி இருக்கையோ பெறப்பட்டால் அதற்கு முழு கட்டணம் செலுத்த வேண்டும். தனி படுக்கை தனி இருக்கை இல்லாமல் பெரியவர்களுடன் ஒரே படுக்கையை குழந்தைகள் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு பாதி கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய விதிமுறை 2016 ஆம் ஆண்டு April 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் கிடைத்த வருவாய் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சந்திரசேகர் கவுர் என்பவர் கேட்ட கேள்விக்கு ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள ரயில்வே தகவல் சேவை மையம் பதிலளித்துள்ளது. அதன்படி ரயில்களில் குழந்தைகளின் பயண கட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றத்தால் கடந்த 7 ஆண்டுகளில் ரயில்வேக்கு 2,800 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக 2022-23ஆம் நிதியாண்டில் 560 கோடி ரூபாயும் குறைந்தபட்சமாக 2020-21ஆம் நிதியாண்டில் 157 கோடி ரூபாயும் கூடுதல் வருவாயாக கிடைத்துள்ளது. மேலும் 7 ஆண்டுகளில் தனி படுக்கை பெற்று முழு கட்டணத்தில் 10 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயணித்துள்ளனர். தனி படுக்கை பெறாமல் பாதி கட்டணத்தில் 3,60,00,000 குழந்தைகள் பயணித்துள்ளனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.